தமிழக அரசியல ஒரு வெற்றிடை இருக்கு அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசுறதுக்கு என்ன பதில், இவர் பேசுறதுக்கு என்ன பதில், மணிகண்டனுக்கு என்ன பதில்? அதுக்கு முன்னாடி மணிகண்டன் வந்து சொன்னாரு, இது மாதிரி ஓபிஎஸ் என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாரா அமித்ஷா வீட்டில் அப்படின்னு கேட்டார். ஆனால் அநேகமாக ஓபிஎஸுக்கும் எடப்பாடிக்கும் சம்மந்தம் பண்ணி வச்சது பாஜக தான், அது மணிகண்டனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கவர்னர் நாங்கள் எங்கள் தலையிடக்கூடாதுன்னு நினச்சேன், ஏன்னா அவர் வந்து சபைக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. யாராக இருக்கட்டும், பொண்ணு எடுத்திருக்காரா பொண்ணு கொடுத்துருக்காருன்னா வாட் இஸ் ஒன்று, அது இருக்கட்டும், அது நாகரீகமாக பேசணும், நாகரீகமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸை கையை பிடிச்சி கவர்னர் வந்து மும்பையிலேருந்து இதுக்காகவே வந்து ஓபிஎஸ் கையை பிடிச்சி எடப்பாடி கையை பிடிச்சி மேட்ச் நடத்தின மாதிரி கவர்னர் மாளிகையிலிருந்து அதில் போல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அது அதிமுக விவகாரம், அதுக்குள்ளே திமுக போக விரும்பலை. திமுகவை விட அதிமுக அதிக வாக்குகள் சதவிகிதம் கொண்ட கட்சி அப்படின்னு ஒரு பெரிய காமெடியை கொடுத்துருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைனா அதிமுக, அதை விட இன்னொன்று சொன்னார், அதை என்ன திமுகவே காணாம போக செய்யும் பாஜக அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இல்லை, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பிரச்சனை வந்து என்னென்னா அவங்கள வந்து அழித்து அழித்தொழித்து முடிக்கும் தருவாய்க்கு வந்துட்டது பாஜக. என்னென்ன அளவுக்கு அதிமுக பந்தாட முடியுமோ அத்தனை பந்தாடிட்டு, ஏன்னா இப்போ இவங்க வந்து அதிமுகவை விட திமுகவை விட அதிமுக வாக்கு வங்கி அதிகம்னா, ஆட்சியில் எடப்பாடி இருக்கும்போதே உள்ளாட்சியை பார்த்தோமே, ஆட்சியில் எடப்பாடி இருக்கும்போதே இடைத்தேர்தலில் பார்த்தோமே, அதனால் அதை அடுக்கிக்கிட்டே போகலாம் நம்ம. இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா வெற்றிடம், தலைவர் கலைஞருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு தமிழ்நாட்டில் வெற்றிடம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காருன்னு இந்த கேள்வி. அதில் என்ன நம்ம கவனித்து பார்க்குறோன்னா, வாஜ்பாய்க்கு பிறகு பாஜக இருக்காதுன்னு சொன்னாங்க. வாஜ்பாய் தான் பாஜகனுடைய பிம்பம். ஏன் தலைவர் கலைஞர் அவர்களே பாரதிய ஜனதாவில் கூட்டணி வைக்கிறேன் என்பதை விட நண்பர் வாஜ்பாய் திறமை மிக்கவர் எல்லாவற்றுக்கும் ஜனநாயக ரீதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், எனவே கூட்டணி வைக்கிறேன்ற கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக வாஜ்பாய்க்கு பிறகு பாஜகவே காணாமல் போயிருன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் இப்போ அமித்ஷா இருக்கார், மோடி இருக்கார், வந்துக்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக ஒரு கட்டுப்பாடான ஒரு கட்சி, அந்த திமுகவுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு இயக்கம், தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய வலுவான ஒரு இயக்கம். அதனால் வந்து வெற்றிடங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 14 வயசில் இருவண்ண கூடி ஏந்தி சிறைச்சாலையிலிருந்து திருமணம் முடிந்து 6 மாத காலத்தில் சிறைச்சாலையிலிருந்து ஓராண்டுகளுக்கு மேலாக மிசாவை கழித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இல்லாமல் தொண்டனாக இருந்து இளைஞரணி தலைவராக இருந்து பல்வேறு பொறுப்புகளை, பொருளாளராக இருந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்து தமிழ்நாடு முழுவதும் மூல முடுக்குகளுக்கெல்லாம் சென்று மக்களோடு மக்களாக இருந்து களத்தில் பணியாற்றியவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். தலைவர் கலைஞர் அவர்களே சொன்னார்கள், என்னுடைய மகன் என்பதற்காக அல்ல, MK ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை வழங்கி சென்றிருக்கிறார்கள். அதற்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இன்றைய இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுக வந்து அதிமுக பெருசாக நினைக்கிறதில்லை, அதிமுக அவருடைய பிரச்சனைக்குள்ளே போகிறதில்லை. அதிமுகவில் என்ன நடந்தால் நமக்கு என்ன, அதை பற்றி என்ன இருக்குது, முடிஞ்சால் கரையேறிட்டு போகிறாங்க, யாரோ அடிச்சுக்கிறாங்க, யாரோ மோதிக்கிறாங்க, அதை பற்றி திமுகவுக்கு வேலை இல்லை. மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு காலம் பத்தாமல் தலைவர் தமிழகத்தினுடைய தன்மான முதல்வர் இன்றைக்கு இரவு புகழ் பரத உழைச்சிட்ருக்காரு, எல்லோரும் களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்ருக்கோம். பாஜக பொறுத்த வரைக்குங்க அவங்களுக்கு ஒரு அஜெண்டா. என்ன அஜெண்டானா, இந்த தென் மாநிலங்களில் குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த மாதிரி தெலுங்கானா, இந்த மாதிரி மாநிலத்துக்குள்ளே நுழைய முடியலை, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடியலை. அதில் இந்த எல்லா மாநிலங்கள்லேயும் மிகப்பெரிய கடுமையான ஒரு சவால் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். காரணம்னா இங்கே வந்து நம்ம கலாச்சாரம், பண்பு, மொழி, இனம், பெரியார் காலத்தில் தொட்டு, நீதி கட்சியில் ஆரம்பித்து பெரியார் காலத்தில் தொட்டு இன்றைக்குன்னு நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கோட்டில் பயணிக்கிறோம். தந்தை பெரியார் காட்டிய வழியில், பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். ஆக இது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக பாஜகவுக்கு இருக்குது. அப்போ பாஜக என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது பிரச்சனைகளை பண்ணி எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே கால் உண்டுன்னு பார்க்குறாங்க. நம்ம சகோதரர் அண்ணாமலையா பதிக்கப்ப அறிக்கை இருக்கை கொடுக்க சொல்லி பரபரப்பு உண்டாக்க சொல்லி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து வெற்றிடம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி அமித்ஷாவே சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஒருவேளை அவங்க அதிமுகவுடைய நிலையை கண்டு சொல்லியிருப்பார்கள் வெளியே, சொல்லும்போது கூட இருக்க அதிமுக மட்டும் சொன்னாக்கா அது நல்லா இருக்காது, மனசு கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக திமுகவையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம், அல்லது கலைஞருக்கு பிறகுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வலுமிக்க ஒரு இயக்கமாக இருக்கும். ஆகவே வெற்றிடத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ்நாட்டில் இடமில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.